அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க எப்படி தாபி எங்க இருக்கக்கூடிய குரு பகவான் தான் எனக்கு 8வது வீட்டில் போய் மறைச்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா குரு கடந்து செல்கின்ற பொழுது ஒரு ராசியை கடந்து செல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ராசிக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்துவிட்டு தான் போவார் நிலையான மகிழ்ச்சியை தந்துட்டு தான் போவார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் 13ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவானோடு அமர்ந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக சனி பகவானின் குரு பகவான் கிராஸ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு தன்னுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் போவார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்வை தரக்கூடிய மாதமாகவும் மன மகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது கடகராசிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது தொழில்துறையில் பிரச்சனை இருக்குது வம்பு வழக்குகள் இருக்குது கடன் சுமைகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது குடுக்கல் வாங்கல் அதில் வீண்படி அவமானங்கள் சமுதாயம் சம்பந்தப்பட்டது இன்னும் சொன்னால் எதிரிகளுடைய பிரச்சனை எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதே போல் மனசில் இந்த மந்திர மாதிரிகள் சம்பந்தப்பட்ட தோஷம் எனக்கு எப்படி வச்சுருப்பாங்களா அவங்க இதாக செஞ்சுருப்பாங்களா அதே போல் கணவன் மனைவி வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடிய ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் பிரச்சனை நல்லா பழகிட்டு இருந்தாங்க இப்போ பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சுமந்து இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு தான் நாம் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாகவே அமைகிறது அடுத்த அடுத்த மாதங்களில் இருந்து தான் நிச்சயமாக அந்த 8ல மறைக்கூடிய குருவால் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாமே தவிர ஆனாலும் 8ல் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12வது வீட்டையும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு தனகார தன வீட்டையும் குடும்பத்தையும் என்று சொல்லக்கூடிய 2வது பாவத்தையும் அதே போல் கடகத்துக்கு 4வது பாவத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ கடகத்துக்கு குரு என்னவோ 8வது வீட்டில் 6-8 அமர்ந்தாலும் 12-2-4 என்று சொல்லக்கூடிய இந்த வீடுகளை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக தன வரவுகள் இருக்கும் பண வரவுகள் இருக்கும் வருமானம் இருக்கும் அந்த ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும் ஃபண்டு டிமாண்ட் குறையும் நல்ல முறையில் முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா 10க்குடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் கன்னியிலே அமர்ந்திருக்கிறார் கவனம் தேவை
வேலை செய்யற இடத்துல எச்சரிக்கையாக இருங்க, கவனமா இருங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய ஐஆர் ஆபீசர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. நான் அப்படிதான் சாமி நடந்துக்கிறேன். ஆனாலும் அதையும் மீறி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், ஜாப் லாஸ் ஆயிடுது, சஸ்பெண்ட் ஆயிட்டேன், இனியும் ஒன் ப்ராப்ளம். அப்படி ஏதேனும் இருக்குமே ஆனால் நிச்சயமா அது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்ப வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கடகராசி என்பர்களே நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள், பணியிடமாற்றங்கள், அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், அல்லது ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கும், அந்த ரேங்க்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டான் சாமி, எனக்கு வருமானம் தடைபட்டு விட்டது, அல்லது எனக்கு டிரான்ஸ்ஃபர் வருது, அந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு தேவையில்லை, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வரமாட்டேங்கிறது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்களை எல்லாம் உங்களுடைய பர்த்து சார்ட்டை கொடுத்து தான் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக குழப்பங்கள் தீரும். ஏன்னா குருவும் சனியும் அங்கே இருந்ததுனால பலவிதமான குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலங்களில். ஸோ அந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த அந்த குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் விலகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதே போலதாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. ராசிக்கு ஏழாவது தனித்து இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்ன போகும்போது அந்த குரு பகவான் கடகராசிக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவாருன்னு. ஸோ மேபி அது இந்த திருமண யோகமாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த இரண்டில் ஒன்று, ஏதேனும் ஒன்று உங்களுக்கு, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, திருமணம் ஆகலன்னா திருமணம், திருமணம் ஆகியிருந்தது அப்போ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், இது இரண்டுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி சிறப்பை தரக்கூடியதாக, நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போலதாங்க அரசியல், சினிமா துறை, அரசியலை பொறுத்தவரையிலே நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனுக்கு வரக்கூடிய குருவுடைய தொடர்பு, இதெல்லாம் அரசியல் வளர்ச்சி, சினிமா துறையிலே வளர்ச்சி, மனக்குழப்பங்கள் நீங்கும், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அவங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.